ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. இங்கே சென்னையில் இருக்கிற மியூசியத்தை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ வெளியூர்லலாம் போய் பார்த்துட்ருக்கோம். வாங்க, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு முத முறையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டு. என்னென்னா, நாங்கள் வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறையா ரிவ்யூ எடுத்து போட்டுட்ருக்கோம், எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி, உங்கள் எங்கள் சேனலில் வந்து உங்களை பற்றி ஆட் கொடுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நியூ பிகினர்ஸ் வந்து உங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணணும், எங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதையுமே செய்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் எக்மோரில் இருக்கிற ஒரு மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சென்னையில் இருக்கிற மியூசியத்தை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ வெளியூர்லலாம் போய் பார்த்துட்ருக்கோம். வாங்க, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் முத முறையாக சென்னையில் இருக்கிற மியூசியம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த மியூசியத்தை தான் சுற்றி காட்ட போகிறோம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. பெரிய ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பிளேஸ் வந்து. அதே மாதிரி இவங்க வந்து காருக்குமே சரி பைக்குமே சரி எந்த சார்ஜஸுமே வாங்கிறது கிடையாது. எங்கே வேணால் வந்தீங்க நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் பார்த்தீங்க, இப்போ வந்து இந்த பில்டிங்கும் ஒன்று இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பில்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பில்டிங்லேயுமே ஒரு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டரு, இங்கே உள்ளே போய்ட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மியூசியமுக்கு வந்து மேலும் வந்து நிறையா சிறப்புகள் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவில் வந்து பிள்ளைங்களை வந்து கிட்ஸை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி சூஸ் பண்ண பிளேஸ் தான் இந்த மியூசியம். இந்த மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் எக்மோரில் இருக்குது. இதோட டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஒன்லி 15 ருபீஸ் தான் வாங்குகிறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து ஒன்லி 10 ருபீஸ் தான் வாங்குகிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து கம்மி ரேட்டாக இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி மியூசியத்துக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போகணும். அடிக்கடி நம்ம வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளேஸஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், ஆனால் வந்து இந்த மாதிரி பாரம்பரியத்துடைய பழைய பிளேஸ்க்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யோசிக்கிறோம், ஏன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸை வந்து நாலேஜபிளாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக வளர்க்கணுன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 6 விதமான பில்டிங்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே வெளியில் வச்சுருக்கிற சிற்பங்களை பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ இது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இந்த அருங்காட்சியகத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது வந்து கல்லாக மாறிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மரம் வந்து கல்லாக மாறினது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டே போய் அதை டச் பண்ணி பார்த்தோம். உண்மையாலே வந்து ஒரு மரமாக தெரியல, அது வந்து ஒரு கல் ஃபீல் தான் இருந்தது. இந்த மியூசியத்தோட வரலாறை வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதாவது இந்த மியூசியம் வந்து சென்னை எக்மோரில் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து 1861, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் வந்து இதை முதல்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து இது வந்து 16 ஏக்கர், அதாவது 66,000 சதுர மீட்டர் வந்து பரப்பளவு நிலத்தில் இதை அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 6 பில்டிங் இதில் அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 46 காட்சி கூடங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொல்லுவியல், நனவியல், விலங்கியல், இயற்கை அறிவியல், சிற்பம் ஆகிய துறைகளை சேர்ந்த ஏராளமான பொருட்களும் வந்து இங்கே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, இது வந்து ஒரு பில்டிங்கோட என்ட்ரன்ஸு. அது வழியாக நாங்கள் உள்ளே போனோம். ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வீடியோவில். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு பிளேஸ்லேயும் வந்து ஒரு வித ஒவ்வொரு கேட்டகரி வந்து இங்கே வச்சுருக்காங்க. 6 பில்டிங் அப்படின்றது வந்து என்னென்னா, மெயின் பில்டிங்கில் வந்து ஆர்காலஜி, ஹிந்து கல்ச்சர், ஜெயின் கல்ச்சர், அமராவதி கல்ச்சர், புத்திஸ் கல்ச்சர், ஜூலஜி, ஜியாலஜி, பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான துறைகளையும் சேர்ந்த பொருட்களுமே அதுக்குண்டான திங்ஸுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க.
அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பில்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, முகப்பு கட்டிடம், படிமக்கூடம், சிறுவர் அரங்காட்சியகம், தேசிய கலைக்கூடம், வளர்கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான துறைகளும் சார்ந்த நாலேஜபிள் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பில்டிங் வடிவமைப்பு இங்கே வச்சுருந்தாங்க. இந்த அருங்காட்சியகம் மியூசியம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிற்பங்களாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்த சிற்பங்களாகவே இருக்குது, ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியை விட மாயை தான் நம்ம அதிகமாக விரும்புவோம். அந்த காலத்தில் சோழ மன்னர்கள் வாழ்ந்தப்போ சோழ நாட்டில் வந்து கல்வெட்டுகளில் வந்து பொறிக்கப்படுவாங்க. ஸோ அந்த கல்வெட்டுகள் எல்லாமே கூட இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிற்பங்கள்லாம் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறி வந்து பார்த்தோம். இந்த பிளேஸையும் வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். அஃப்ரிதீனுக்கு வந்து ஒன்று ஒன்றா காமிச்சோம் நாங்கள். எல்லாமே வந்து பழைய காலத்துடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். ஸோ நீங்களும் அந்த பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ஸை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. எவ்ரி ஃப்ரைடே மட்டும் இந்த மியூசியம் வந்து ஹாலிடேவாக இருக்குது. இந்த கல் பாருங்கள், இந்த கல்லுலேயே வந்து எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. கவுண்டமணி செந்தில் காமெடியில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பிற்கால சன்னதிகளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி வந்து செந்தில கலாய்ப்பார். ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வரலாறாக இருக்குது. இப்போ வந்து டைரியில் எழுதுகிற மாதிரி, நோட்டில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதி வைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி வளர்ந்து இப்போ எல்லாமே வந்து டேட்டாஸ் வந்து சிஸ்டமில் சேவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து கற்களில் தான் வந்து பொறிச்சு வைப்பாங்க, பதிவு பண்ணி வைப்பாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நடுவில் வந்து டைனாசர் வந்து எழுந்திரிச்சு வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒரு டைனாசர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து உயிரோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். 1 hour ஒரு வாட்டி வந்து அது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் அது ஒரு 5 minutes வந்து டைனாசர் வந்து சவுண்டு கொடுத்து கத்திகிட்டே இருக்கும். அந்த 1 hour அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பியும் அதை பார்க்க முடியாது. ஆனால் வந்து ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் வந்து கோயில்களில் பயன்படுத்தின கல்லெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. சக்கரங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து யூஸ் பண்ண பொருட்கள் தான். இது அவங்க யூஸ் பண்ணியிருந்த கல் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு வடிவமாக இருக்கும். சிற்பிகள் வந்து அந்தளவுக்கு செதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா விதமான உயிரினங்களுடைய இதுவும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கறது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சுற்றி காமிச்சிருப்போம், எந்த இதுவும் கட்லாம் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து போய் பார்க்க முடியல மியூசியம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் நேரடியாகவே காட்டுங்க. எல்லா அனிமல்ஸுடைய ஸ்கெலட்டன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது எலும்பு கூடுகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. பாம்புடைய எலும்பு கூடுலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், டெரராக இருக்கும், பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, ஸ்னேக்ஸோட அடுத்தடுத்து வர்றது வந்து ஸ்னேக்ஸ் வீடியோலாம் வரும். அது எல்லாமே உயிரோடு அப்படியே பாட்டில்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி, கிளாஸ் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓவரால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இங்கே வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தோட எலும்பு கூடு வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேயே போட்டு வச்சுருந்தாங்க, இது வந்து ஒரு பெரிய திமிங்கலம், அதோடைய ஸ்கெலட்டன் தான் இது. அந்த எலும்பு கூட அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு யானையை வந்து முழு யானையோட எலும்பு கூட அப்படியே வச்சுருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு டெரராக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அனிமலும் வந்து ஒரு கிளாஸ்லலாம் வச்சுருப்பாங்க, பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மியூசியம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours டைம் ஆகும். ஏன்னா மொத்தம் 6 பில்டிங் இருக்குது, ஒரு ஒரு பில்டிங்லேயும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒரு நிறைய பிளேசஸ் இல்லை, சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நேரத்தில் வந்து இந்த மியூசியம் தான் வந்து மக்கள்லாம் போய் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க ஒரு பொழுதுபோக்குக்காக. இப்போ கூட வந்து நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து 6 months once, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டூரிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா கம்பல்சரி இங்கே சென்னை மியூசியம் வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து இது அந்த அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸாகவே இருக்குது. பட் நாம் தான் வந்து 2K கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, 90s கிட்ஸ் அந்த நேரத்தில் நம்ம இதை தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆமைகள் வந்து எல்லா விதமான ஆமைகளுமே இங்கே வச்சுருந்தாங்க. Thank you.
ஒரு பில்டிங் முன்னாடி இந்த மாதிரி செட்டப் அமைச்சு வச்சுருந்தாங்க கிட்ஸ் விளையாடணும் அப்படின்றதுக்காகவே. இன்னொரு பில்டிங் முன்னாடி இந்த மாதிரி டைனோசர்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போனோம், அந்தளவுக்கு வந்து க்ரௌடு கிடையாது, ஆனாலுமே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து போனாங்க. நிறைய பேர் வந்து புக்ஸுமே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து சும்மா ஃப்ரீயாக பார்க்கிலலாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரால் ஃபுல்லாகவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ டைனோசர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பர் ஒன், நாங்கள் சுற்றி காட்டினதையும் சுற்றி சுற்றி காட்டினதையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் சொன்னதை மறந்துடக்கூடாது. உங்கள் ஜேர்னி மேலும் ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த ஹாப்பி ஜேர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. எப்பவும் போல் நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ.